ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பிளேல பார்த்துட்டு வீடியோ மாதிரி எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் மறந்து பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு அந்த சென்டரில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு செலக்டர் ரேஷியம் பார்த்தோம்னா 9:16 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு நீங்கள் சூஸ் பண்ண இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன பார்க்கலாம்னா, லெஃப்ட் சைடு பாருங்கள் செட்டிங் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு லெஃப்ட் சைடு பாருங்கள் ஆடியோ வீடியோ எடிட்டிங் இருக்கும், அந்த எடிட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துங்க, ஃபுல் ஸ்க்ரீனு கொடுத்து டிக் கொடுத்துங்க. இந்த செட்டிங் நம்ம ஏன் கொடுக்குறோம்னா, நம்ம கொடுக்குற இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து ஆட் ஆகும், நம்ம எதுவும் ஜூம் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால தான் இப்போ வாங்க நம்ம இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்க இமேஜை. ஓகே, டிக் பேக் வந்துடுங்க. பாருங்கள் இமேஜ் கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் வந்துட்டு பார்த்தீங்களா. பேக் வந்துங்க, பேக் வந்து நெக்ஸ்ட் டைம் வரீங்க, இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு ரைட் சைடு பிறகு கட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் போட்டு ஸ்டார்ட் பொசிஷன் எண்டு பொசிஷன் இருக்கும், நீங்கள் விரல் வச்சுட்டு லைட் அப்படி ஜூம் பண்ணுறவங்க வந்துடுங்க வந்துடுங்க. அதே தான் எண்டு பொசிஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாரி தான் லைட்டாக ஜூம் பண்ணி முன்னாடி கொண்டு வர முடியும், ஜூம் பண்ணுற வச்சு முடியும் வச்சு டிக் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் அப்படி தான் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க, கட்டாஷன் போய்க்கிங்க, வேர்ல வச்சு லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி எண்டு பொசிஷன் கொடுத்துங்க. ஓகே, டிக் கொடுத்துருங்க. இதுமாதிரி நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணுற எல்லா இமேஜுக்கும் இதுமாரி செட்டிங் கொடுத்துங்க. ஓகே, டிக் கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துச்சுன்னா பார்க்கலாம்னா, நம்ம வந்து ஒரு சின்னதாக கலர் எஃபெக்ட் வீடியோ ஆட் பண்ணிக்கோம். அதோட வீடியோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ண முடியுங்க. இப்போ ஆட் பண்ணி அனுப்பிக்கணும், லேயர் பிங்க முடியாது படிக்கீங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வச்சுட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். எப்படி பார்த்தோம்னா ரைட் சைடு பண்ணி கட் ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃபில் இருக்கும், ஒயிட் பாக்ஸ் கொடுத்துருங்க, ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். வந்து நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம்னா ரைட் சைடு மேலே பாருங்கள், ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இந்த பிளெண்டிங் நான் சொல்கிறோம், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இருக்குது, ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துச்சுன்னா பார்க்கலாம்னா, நம்ம வந்து இந்த பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கோம். அதோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ண முடியுங்க. இப்போ ஆட் பண்ணிடுவோம், லேயர் போய் இப்படியே போய்க்கிங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம்னா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். எப்படி பார்த்தோம்னா ரைட் சைடு பிறகு கட் ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃபில் இருக்கும், ஒயிட் பாக்ஸ் கொடுத்துருங்க, ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். வந்து நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம்னா ரைட் சைடு மேலே பாருங்கள், ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இந்த குரோம் கீன் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட்டாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ண பார்த்தோம்னா அந்த க்ரீன் கலர் வந்து ரிமூவ் பண்ணணும். எப்படின்னு பார்த்தோம்னா இந்த கீ கலருக்கு ரைட் சைடில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு க்ரீன் கலர் கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு பார்க்கலாம்னா எனபிள் கேட்கும், எனபிள் கொடுத்துருங்க. ஓகே, எனபிள் கொடுத்தோம், பர்ஃபெக்டாக ரிமூவ் ஆயிரும். டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துச்சுன்னா பார்க்கலாம்னா, நம்ம வந்து இப்போ வந்து சாங் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி வைப்போம், பேக் வந்துடுங்க. பேக் வந்து ரைட் சைடு போகிறங்க, ஆடியோ சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு உங்கள் ஃபோல்டர் போய்க்கிங்க, உங்களுக்கு பிடிச்ச சாங் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சாங் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம், சேவ் பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தோம்னா ரைட் சைடு போகிறவங்க ஆர்வமாக இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ண பிறகு கீழே பாருங்கள் எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துனே அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகி உங்கள் கலையில் சேர்வார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பை.